தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் புதிதாக 266 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து மாநிலத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 3203 அதிகரித்துள்ளது. மாநிலத்திலேயே அதிகபட்சமாக சென்னையில் இன்று மட்டும் 203 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து தலைநகரில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1458 அதிகரித்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று ஒரே நாளில் 33 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. அம்மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 86 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் இன்று 38 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். ஒட்டுமொத்தமாக 1379 பேர் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ளனர். தற்போது 1611 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்று ஒரே நாளில் தமிழகத்தில் 10584 பேருக்கு கொரோனா மேற்கொள்ளப்பட்டது. இதுவரை தமிழ்நாட்டில் 140716 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா பாதிப்பு குறித்து தமிழகத்தில் ஆய்வு செய்த மத்திய குழு இன்று தில்லி புறப்பட்டுச் சென்றது. தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் கொரோனா தொற்று தடுப்புப் பணிகளை ஆய்வு செய்ய 5 பேர் கொண்ட மத்திய குழு கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை வந்தது. அக்குழுவினர் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வுக்கு பிறகு இன்று பிற்பகல் மத்திய குழு தில்லி புறப்பட்ட நிலையில் நாளை தமது அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் வெளிமாநிலங்களிலிருந்து தமிழகம் வருவோர், தமிழகத்திலிருந்து வெளிமாநிலங்களுக்கு செல்வோர், மாவட்டங்களுக்கு இடையே பயணம் மேற்கொள்வோர்கள் இ பாஸ் பெறுவதற்கான புதிய நடைமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதேபோல் வீட்டு வேலை செய்வோர், பிளம்பர், எலக்ட்ரீஷியன், தச்சுப்பணிகள் செய்வோர் உள்ளிட்ட தனிப்பட்ட சேவை வழங்குபவர்கள் பணிகளை மேற்கொள்வதற்காக அனுமதி பெறும் நடைமுறைகளையும் அரசு வெளியிட்டுள்ளது. TNEPASS.TNEGA.ORG என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பித்து பாஸ் பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.